மதுரையில் கடத்தப்பட்ட புனித தாமஸ் அக்வினாஸ். புனித தாமஸ் அக்வினாஸ் 9 குழந்தைகளில் கடைசி குழந்தையாக பிறந்தார். 5 வயது நடக்கும் போது ஆசீர்வாத பசுவை துறவிகள் மாண்டே கசினோ துறவி இல்லத்தில் நடத்தி வந்த பள்ளியில் துவக்க கல்வியை பயின்றார். நேப்பிள்ஸ் நகரில் உயர்கல்வி பயிலும் போது டொமினிக்கன் சபையில் சேர ஆர்வம் காட்டி டொமினிக்கன் சபையின் செயல்பாடுகள் அவரை ஈர்த்தன. மறையுறை வழங்குதல், எளிய வாழ்வு, மக்கள் நடுவே பணி ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டார். அரசியல் பின்புலம் கொண்டிருந்த அவருடைய பெற்றோர் ஆசீர்வாத சபையின் தலைமை துறவியாக தங்கள் மகன் தாமஸ் அக்வினாஸ் பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் பெற்றோரின் விருப்பத்திற்கு எதிராக டொமினிக்கன் சபையில் சேர்ந்ததால் ரோம் நகருக்கு சென்று கொண்டிருந்த அவரை குதிரையில் தூக்கி வந்து வீட்டு சிறையில் பல மாதங்கள் அடைத்து வைத்திருந்தார்கள். அங்கு பட்டினி கிடந்தார். இறுதியில் டொமினிக்கன் சபை துறவியாக தான் விரும்பியதை அடைந்தார் தாமஸ் அக்வினாஸ். திருச்சபையின் டாக்டர் ஆஃப் த சர்ச், மறை வல்லுநராக கொண்டாடப்படும் இப்புனிதர் சிறந்த பேச்சாளர், சிறந்த மறையுரையாளர், சிறந்த எழுத்தாளர், ஏஞ்சலிக் ரைட்டர் என்றும் கொண்டாடப்படுகிறார். மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள்.